1969 ஆண்டு ஊழியர்களின் சமூக பாதுகாப்பு சட்டத்திற்கு ஏற்ப வரும் காலங்களில் சமூக பாதுகாப்பு அமைப்பான பெர்கசோவின் சந்தா தொகை அதிகரிப்பது குறித்து மனிதவள அமைச்சு ஆராய்ந்து வருகின்றது. இந்த சந்தா தொகை அதிகரிக்கப்பட்டாலும் அது சந்தாதாரர்களுக்கு சுமையை ஏற்படுத்தாது என்று அதன் அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். இந்த அதிகரிப்பு தற்போதைய நிலை மற்றும் ஊழியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து கருத்தில் கொள்ளப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார். இப்பொழுது இருக்கின்ற கட்டத்தை விட சற்று மக்களுக்கு சிரமம் ஏற்படாமல், குறிப்பாக இன்றைய பொருளாதார மந்தநிலையை கருத்தில் கொண்டு மக்களுக்கு சுமை ஏற்படாத அளவிற்கு இந்த கட்டத்தை உயர்த்தக்கூடிய சூழ்நிலை ஆராய்கிறது. உயர்த்த போக முடிவெடுக்கவில்லை, அதுக்கான சூழ்நிலையை ஆராய்கிறது. மனிதவள அமைச்சு மற்றும் தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு அமைச்சுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சிக்கு பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் சரவணன் இதனை தெரிவித்தார். 1971 ஆண்டு பெர்கசோ தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை அச்சட்டம் திருத்தம் செய்யப்படவில்லை. இதனிடையே 13 ரிங்கிட் 10 சென் அல்லது குறைந்த வருடாந்திர சந்தா தொகை மூலம் சந்தாதாரர்கள் மருத்துவ தற்காலிக இயலாமை மற்றும் சார்புடையவர்கள் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை அனுபவிக்க முடியும் என்றும் சரவணன் தெரிவித்தார்.